இது வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது இப்படி இவ்வாறாக இருக்கும். இது வயல்களில் கிராமப்புறங்களில் நிறைய கிடைக்கும். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி எதற்கு பயன்படுகிறது என்றால், நம் முடியை கருமையாக வளரவும் கரகரன வளரவும் இந்த கரிசலாங்கண்ணி மிகவும் பயன்படுகிறது. இந்த கரிசலாங்கண்ணியுடன் சிறிது மருதோனியும் சேர்த்து நாம் எண்ணெய் காய்த்து தலைக்கு பயன்படுத்தலாம். இந்த கரிசலாங்கண்ணியை கற்பக மூலிகை என்றும் சொல்வார்கள். இந்த கரிசலாங்கண்ணியில் 2-4 வகைகள் உண்டு. அவற்றில் இப்போது அதிகமாக காணப்படுவது மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் வெள்ளை கரிசலாங்கண்ணியும் தான். அது வெள்ளை மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் பெரிய அளவில் கிடைப்பதில்லை. இது அதிகப்படியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். கரிசலாங்கண்ணியிலேயே கையில் எடுத்து நசுக்கி பார்த்தா அது கை வந்து அந்த கருமை நிறம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் தான் கரிசலாங்கண்ணியை முடி வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறோம். கரிசலாங்கண்ணி எண்ணெயை நாமே வீட்டில் தயாரிக்கலாம். தேங்காய் எண்ணெயுடன் கரிசலாங்கண்ணி இலையும் கொஞ்சம் மருதோணி இலையும் போட்டு காய்த்து வடிகட்டி நாம் என்ன செய்யலாம், ஒரு பாட்டிலில் வைத்து தலைக்கு தினமும் தேய்த்து வந்தால் கரிசலாங்கண்ணி எண்ணெய் நமக்கு முடி நீண்டு வளர்வதற்கும் பயன்படும், கருமை நிறம் கொடுக்கி இளநரை. இப்போது நிறைய பேருக்கு இளநரை எல்லாம் வருகிறது அல்லவா, அந்த இளநரை எல்லாம் போக்கிவிடும். கரிசலாங்கண்ணியை இலையாக போட்டும் காய்க்கலாம், அல்லது சாறு கரிசலாங்கண்ணியும் மருதோணி இலையும் சாறு எடுத்தும் எண்ணெயுடன் தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து காய்க்கலாம். காய்த்து தலையில் தேய்த்து வர முடி கருமையாக வளரும், நீண்டு வளரும். கரிசலாங்கண்ணியை அரைக்கும் போது தண்ணீர் சேர்க்கக்கூடாது, தண்ணீர் சேர்த்து அரைக்கக்கூடாது. இது கண்ணுக்கு குளிர்ச்சியை தரும், கண் பார்வையையும் கூர்மையாக்கும். தலைவலி காய்ச்சல் இருப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாகும். நாம் எண்ணெய் காய்க்கும் போது எண்ணெய் காய்த்து தலையில் தேய்ப்பதோடு நம் ஆகாரம் ஆட்டும் கீரை ஆட்டும் கீரையாகவும் பயன்படுத்தலாம். இல்லது பாலில் அரைத்து பாலுடன் கலந்தும் நாம் சாப்பிடலாம். இது கரிசலாங்கண்ணி பச்சை கிடைக்காதவர்கள் கடைகளிலே நாட்டு மருந்து கடையில் கரிசலாங்கண்ணி பொடி என்று கிடைக்கும், அந்த பொடியை வாங்கி நாம் எண்ணெயுடன் போட்டு காய்த்து பயன்படுத்தலாம். இது வந்து இரத்த சோகை இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல தீர்வாக அமையும். இரத்தத்தில் உள்ள சோப்பு அணு வெள்ளை அணு இவற்றையும் அதிகப்படியாக நமக்கு பெருக்கும், உடலில் உள்ள கெட்ட கொழுப்பையும் குறைக்கும். இதை கரிசலாங்கண்ணியை அரைத்து நாம் தோலில் தேய்த்து குளித்து வந்தால் நமக்கு தோலில் உள்ள நோய்கள் அவ்வளோ குறையும். கரிசலாங்கண்ணியை நாம் பயன்படுத்தி நாம் என்ன செய்யலாம் என்றால், நமக்கு முடி இளமையாக ஆக்கலாம், இளநரையை போக்கலாம், நம்ம தோல் நோய்களை குறைக்கும், கெட்ட கொழுப்பை குறைக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியை தரும், கண் பார்வை கூர்மையாக்கும். அதனால் கரிசலாங்கண்ணியை கீரையாகவும் சமைத்து சாப்பிடலாம், அல்லது பாலில் அரைத்து பாலிலும் கொடுக்கலாம். எண்ணெய் காய்க்கும் போது கரிசலாங்கண்ணி அரைக்கும் போது தண்ணீர் விடாமல் அரைக்கணும். அரைத்து மருதாணியை அரைத்து நமக்கு அதனுடன் போட்டு எண்ணெயுடன் போட்டு கரைத்து எடுத்து வைக்கலாம். கரிசலாங்கண்ணி எண்ணெய் பயன்படுத்தி பாருங்கள். நான் போடுகிற வீடியோகள் பிடித்திருந்தால் என்னுடைய இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.